வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். நிறைய வீடியோஸ்ல வந்து நாங்க ரெண்டு பேருமே சொல்லியிருப்போம், உங்க ஊர்ல ஏதான ஐகானிக் ரெசிபிஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு அதை எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்ரீனிவாசன், இன்ஃபேக்ட் அப்பா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவர் தான் அவர். அவர் வந்து அவரோட கிராமம் நாகை நல்லூர் அப்படின்ற இடத்துல இருந்து என்ன அமைச்சிருக்காரு இன்னைக்கு, பாண்ட்லி மாவு கூட்டு. பாண்ட்லி மாவு கூட்டு பேரு கூட்டு, அது என்னதுங்கறது அப்புறம் நான் சொல்றேன், உனக்கே தெரியாது. இல்ல, அது வந்து புளி மாவு உப்புமானு வேற சொன்னார் இல்லையா, தட்ஸ் நோ உப்புமா. பாண்ட்லி மாவு கூட்டு, ஓகே, அவ்வளவுதான். சரி, இட் இஸ் such a wonderful name. I was wondering இது கூட்டுன்னா நான் சொன்னேன் it's parupu potta, parupu potta. It is not so. It's a suspense to all our viewers. Sir, idu nagai nallurundrathu endha edathu, idu vandu trichy district la irukku, adu vandu tottiyam urla, it's maybe around 10 to 15 kilometers. Okay. And maybe little further 25 kilometers from Namakkal. Fantastic. Anga vandu Sri Ramanavami utsavam vandu pramalama panuva. Oh, that's supposed to be such a wonderful idu, anga ellarum poi adu ava kuladevathukku anga poi panni adellam, they do a wonderful job. Okay. And his mother is closing nearing 900 now. Mm. So idella chendu avar amichu namba pandradengirathu aduve periya bhagyam adu. Thank you so much. This whole episode is dedicated to you and to your whole family. Fantastic. So idhu kenna venu solla paapom, idhu vandu actually food na thappa purinjumte avar sonnathil irundhu, idhu vandu rendu chinna cup pulungalarisi, sari, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஸ்ட் அளவு, ஒரு கைப்பிடி கைப்பிடி அளவு தோரம் பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, எலுமிச்சம்பழம் அளவு, எலுமிச்சம்பழம் அளவு புளி, அப்புறம் நல்ல மிளகாய் வத்தல், அப்புறம் பெருங்காயம் கட்டி, உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடணும். எத்தனை நேரம்? இட்ஸ் அப்புறம் ஐ சோக்டு அரிசிங்கிறதுனால ஐ சோக்டு ஃபார் அபவுட் 4 hours. ஓகே ஓகே. ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா நம்ம உஷிலிக்கெல்லாம் வரைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் குறகுறப்பாவும் இல்லாத, அதுக்குன்னு ரொம்ப குறகுறப்பா இருக்கக்கூடாது, அரிசி இல்லாட்டா மாம்பழம் அடைக்கி அரைக்கிற மாதிரி சொல்லலாம், அரை மாதிரி ப்ராபப்ளி. சரி, அது இது வந்து ஏன் இந்த இதுங்கிறது எப்ப சொல்லட்டும், இன்கிரீடியன்ஸ் அப்புறம் அதை வந்து அரைச்சிட்டு பறிச்சுட்டு அப்புறம் நல்லா எண்ணெய், யூ கேன் யூஸ் எனி எண்ணெய், பட் நான் வந்து நம்மாத்துக்கு பிடிக்குமே சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அதெல்லாம். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் பெருங்காயம் யூ கேன் ஈவன் ஆட் வெங்காயம். ஓகே, அப்ப ஐம் ஆடிங் த தேங்காய். சோ இதுல தேங்காய் என்ன நல்லா சூடாயிருக்கு பாரு. ஓகே, இப்போ வந்து ஐம் ஆடிங் த கது சீசனிங்ஸ், கடுகு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன் சொல்லிக்கலாமா, ஒரு டீஸ்பூன் என்ன, இது கொஞ்சம் அளவு தானே, அது கடலைப்பருப்பு, பெருங்காயம், இது பாட்டி சொல்லுவா எல்லா பருப்பையும் வேஸ்ட் அஃபெக்ட் பண்றது கடலைப்பருப்பு வருவா, இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் சம்திங் டு ஈஸி டைஜஸ்ட், அதனால தான் என்ன முதல்லயே தாளிக்க மாட்டேன். இந்த உளுத்தம் பருப்புலாம் கூட அந்த எலுமிச்சம்பழ சாதம் அதெல்லாம் தாளிக்க மாட்டாங்க, அது ஆக்சுவலா எப்படி பண்ணா நல்லா ஊற வச்சிருவா, ஊற வச்சு வடிய போட்டு அத கடைசியில கொஞ்சம் அப்படியே பண்ணுவோம், ஈஸியர் டு டைஜஸ்ட், அவ்வளவுதான். நீ வந்து அரைக்கும் போது நீ வந்து நல்லா புழிஞ்சுட்டு ட்ரெயின் பண்ணிட்டு எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிருப்ப இருக்கு, தண்ணி இன்ஃபேக்ட் தெளிச்சிட்டேன் ஒரு மாதிரி கிராமத்துல வந்து எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு இப்ப எல்லாம் பண்றோம், கிருஷ்ண ஜெயந்தினாக்கா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சீட முறுக்கு பண்ணுவா, இப்ப பாரு தினமும் கிருஷ்ண ஜெயந்தி, தினமும் அதிர்சவசம் எல்லாம் பண்றோம்,
அங்க கிராமத்துல வந்து தே யூஸ் டு அவளுக்கு அந்த தோரம் பருப்பே கூட குருணையா வரும் அறுவடை ஆயிட்டு அதைத்தான் அந்த உசிலிக்கெல்லாம் எடுப்பான் மத்த முழு பருப்பு எடுத்துக்க மாட்டான் வேஸ்ட் பண்ண மாட்டான் சரி அதெல்லாம் போட்டு இந்த அரிசி நொய் அதெல்லாம் போட்டு இது மாதிரி பட்ச இதுவெல்லாம் பண்ணுவான் அதுல பண்ணி என்னக்கா நிறைய பண்றதுனால எல்லாருமா சேர்ந்து பண்ணுவான் ஒரு ஆத்துல நல்ல பெரிய மானாய் வச்சு அதுல தே யூஸ் டு டூ இட் சோ வெல் எல்லாரும் அவாவா கண்டிபியூஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டோம் கூட்டா பண்ணுவான் அதுதான் கூட்டு ஆமா நைஸ் நைஸ் இது அப்புறம் அழகா எங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல அதே மாதிரிதான் இப்ப திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கூட்டான் சோறுன்னு பண்றது இந்த அறுவடை டைம்ல பண்ணி எல்லாம் ஒத்தொத்தரும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்து போட்டு சமைச்சு சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமா அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி நவராத்திரி சமயத்துல என்ன பண்ணுவானாக்க புட்டு பண்ணுவான் சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை அது மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்பவே என்ன பண்ணுவாங்க எங்க பாட்டி வந்து ஒரு பத்து பேருக்கு சொல்லிடுவாங்க சில்லு பண்றவா ஒருத்தர் உருண்டை பண்றவா ஒருத்தர் அத பிறண்ட மா இது எடுப்பா ஜலம் அது ஒருத்தர் எல்லாம் பண்ணி நான் வந்து கிளீனா மாதிரி பாக்கிறதுக்கு போவேன் காக்கா விளையாடுறதுக்கு ஒரு மூணு நாள் லீவ் போட்டுருவா போடு போடு அப்படிம்பா நான் சொல்றேன் மாசிமா இப்ப லீவு போடச்சது இப்ப ஸ்கூல் இருக்கேன்னு இதெல்லாம் பண்ண படிப்பு தானே வந்துடும் பட் ஐ யூஸ் டு என்ஜாய் இட் ஆக்சுவலி தண்ணி விட்டுருக்கு பாரு கொஞ்சம் அப்சார்ப் ஆயிருக்கு ஃபேன்டாஸ்டிக் பாரு எப்படி இருக்கு பாரு வாசனை எப்படி வருது பாரு உம்மனா இருக்கு இது கொஞ்சம் எண்ணெய் கலந்து முட்டையில துளியூண்டு விடலாம் போகாது கொஞ்சம் நல்லா விட்டாதான் இருக்கேன்னு விடணும் இருக்கு அரிசி உப்மா கீழே காந்தல் இருக்கும் நினைக்கிறேன் கூட வச்சுக்கலாம் அரிசி உப்மாக்கு நான் பண்றது வந்து ஆக்சுவலா காந்தல் வெப்பேன் எப்படி அந்த காலத்துல என்ன அழகா எல்லாருமே சேர்ந்து பண்ணிருக்கா பாரு அதெல்லாம் இப்ப வந்து இது நம்ம ஈஸியா வந்து சின்ன அளவுல வந்து மிக்ஸில பண்ணிப்போம் அந்த ஊர்ல எல்லா இடத்துலயுமே சவுத் இந்தியால வந்து அரிசி வளைச்சல் தான் ஜாஸ்தி சோ அந்த டைம்ல வந்து அது எப்படி இடிச்சு அதை எப்படி ஊற வச்சு அதை அரைச்சு வேலை இருக்கும் பாரு அது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாதான் கட்டுப்படியும் வாங்கும் எல்லாரும் ஒரு அடை மாவுக்கும் இட்லி உப்மாவுக்கும் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இதுல வந்து நல்ல அந்த சேப் மிளகாவோட ஒரு காரம் இந்த புளி பச்சையை போட்டு வதக்கிறதுனால அதுக்கு ஒரு வாசனை பெருங்காயம் அது புழுங்கல் அரிசி அதனால கொஞ்சம் அனுப்பலாம் Bye.